ஒரு செங்கலை ரெண்டு துண்டாக வெட்டுறதுனால வெட்டும், செடியில் இருக்க பூ உதிராமல் இருக்கிற அளவுக்கு கூட அடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வந்து இருக்கு. எல்லாமே வீடாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அடி அடிச்சுட்டு. இது உங்கள் டூ வீலரு, ஃபோர் வீலர், போர்டிகோ, பாத்ரூம், டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி, அவுட்ஹவுண்ட், பில்டிங் கியூரிங் தண்ணி இருக்கு, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி எதுக்கு ஒன்னாலும் எப்படி கருப்பா வருது பாத்தீங்களா? இதெல்லாம் டயர் பிஸ்கட் கழுவுறதுக்கு. கார்ல வந்தீங்கன்னா உங்க காரை கழுவி பார்த்து வாங்க. அதே மாதிரி இதை உள்ளுக்குள்ள விட்டு நல்லா கழுவலாம். எப்படி? இது வந்து பாடிக்கு, இது டயருக்கு, இது பாடி. கார்ல வந்தீங்கன்னா உங்க காரை கழுவி பார்த்து வாங்க. இது கிளாஸுக்கு, செடிக்கெல்லாம் தண்ணி மருந்து அடிக்கணும், இந்த மாதிரி அடிக்கலாங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்னோ மாதிரி. ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க பேர், உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க. வணக்கம் எல்லோருக்கும். என்னோட பேர் குணசேகரன். எங்க நிறுவனத்தின் பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் ஈரோடு பெருந்துறை ரோடு பழைய பாளையத்துல லொகேட் ஆயிருக்கு. மேபி நீங்க டவுன்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா கலெக்டரேட் தான் பெரிய உங்களுக்கு லேண்ட்மார்க். கலெக்டரேட்ல இருந்து 300 மீட்டர்ல சிக்னல் நம்ம லொகேட் ஆயிருக்கும். கோயம்புத்தூர் திருப்பூர் பெருந்துறை வழியாக கலெக்டரேட்டுக்கே போக வேண்டாம், முன்னாடி பழைய பாளையம் சிக்னலே இருக்கும். எவ்ரிடே மார்னிங் 8:30 நமக்கு வந்து ஓப்பன் ஆகும், ஈவினிங் வந்து 8:30 வரைக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்போ இதை உருவாக்குனீங்க? ஸோ இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட். என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது, இதில் த்ரெட் பிரச்சனைகள் என்ன இருக்குங்கிறது, இப்படி தான் நாங்கள் இந்த பிஸ்னஸை உருவாக்கணும். ஸோ அதனால் எதை செஞ்சாலும் ஒரு வித்தியாசமாக செய்யணும், அது 100% ரீச் ஆகணும், ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ப்ராஃபிட்டில் நோக்கம் இல்லை நமக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கோவிட் பேண்டமிக் இருக்கிறப்ப எல்லாருமே வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கிறப்ப வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு அசெட்டு தான் இல்லைங்களா, அதெல்லாம் சும்மா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷரை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஏற்கனவே சில மாடல்கள் மட்டும்தான் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு, இம்போர்ட்டட்ல இருந்துச்சு. ஒரு 10 நாள் யூஸ் பண்ண விட்டுட்டீங்கன்னா பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சு இபாஸ் வந்து வாங்கிட்டு, கவர்மெண்ட்ல இபாஸ் வாங்கி கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களால முடியல, ராத்திரி 11 மணி வரைக்கும் கூட வந்து டெலிவரி, ஆனா நாங்க தான் கொண்டு கொடுத்துட்டு இருந்தோம். லேடிஸ்லாம் யூஸ் பண்ணலாமா? நீங்க ஜென்ஸ் வெச்சு எல்லாம் காட்டிச்சிருக்கீங்க. கண்டிப்பா சொல்ல வரோம், இது முக்கியமான விஷயம். நீங்க இது வந்து ஒரு லேடிஸ் என்டர்பிரனர் வந்து இந்த சேனல் பண்றீங்க, நிறைய லேடிஸ் ப்ரெஷர் வாஷரை நீங்க ஏன் முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட வாங்கணும், என்னோட யூஎஸ்பி என்னங்கறத முதல்ல நான் வந்து சொல்லிடுறேன். கண்டிப்பா பாங்க, ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லாம் விக்கிறாங்க, நான் ஏன் உங்ககிட்ட இதை வாங்கணும்? இது எனக்கு என்ன இப்ப என்ன பாத்தீங்கன்னா எங்களுக்கு அலோர் தமிழ்நாடு முழுக்க இல்லாம கர்நாடகாவில இருந்து எல்லாம் வர்றாங்க. அவங்க வரணும்னா மட்டும் 3000 ரூபாய் செலவு, ஒரு 6000 ரூபாய் பொருளுக்கு 3000 ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா என்னோட யூஎஸ்பி தான். யூஎஸ்பி என்னன்னா இந்த கடையை நாங்க உருவாக்கலி, ஒரு கடைன்னு நீங்க நார்மல் போனீங்கன்னா பொருள் வச்சிருப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க, விற்பாங்க. கரண்ட் இல்லைன்னா கூட அந்த கடையில பிசினஸ் நடந்துடும், ஏன்னா பேக்கிங் கூட வாங்கிட்டு போறாங்க வர்றாங்க. பட் நாங்க அந்த மாதிரி கடை உருவாக்கல, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கடையில பொருளை தாண்டி இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு டெமோ வீடியோ பண்றதுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கோம். எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே என்னன்னா நீங்க கார்ல வந்தீங்கன்னா உங்க காரை கழுவி பார்த்து வாங்கலாம், கழுவி பாக்குற சரியில்லைன்னா வேண்டாம்னு விட்டுட்டு போயிடலாம். பட் பேக்கிங் டு பேக்கிங் கொடுக்கல, நீங்க அங்க கொண்டு போய் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா. சோ நீங்க லாரி வச்சிருக்கீங்க, லாரியோட பின்னாடி வந்தாலும் அதுக்கும் ஸ்பேஸ் வச்சிருக்கிறேன். ஒருத்தருக்கு செக் பண்ற அளவுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்கறோம்னா அந்த ப்ராடக்ட்ல எங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருந்தா மட்டும்தான், ஏன்னா செக் பண்ணிட்டு இருக்கல அது வேற மாதிரி டுபார் ஆயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதோட நீங்க என்ன ப்ராடக்ட் கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க. எங்களுடைய அந்த ட்ரஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கழுவி பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேங்கன்னு சொல்ற வீடியோவை தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். எங்கேயோ இருந்து வாங்க வர ஒருத்தர் வந்து எனக்காக நல்லது சொல்லணும்ன்ற அவசியமும் இல்லை, அப்படி சொல்லவும் மாட்டாங்க. அதுதான் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பூமப்பானதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ நீங்க இந்த ப்ரெஷர் வாஷர் பாக்குறீங்களா, இந்த ப்ரெஷர் வாஷர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேன் பவர் ப்ராப்ளம் நிறைய இருக்கிற சமயத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கிறது முதல்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு முதல்ல சொல்றேன் நான். இது மேல் ஃபீமேல தாண்டி குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்களா, ஓகேங்களா. ஸோ கிளீனிங் பர்பஸ்க்கு நிறைய பேர் இது கார் வாஷ்னா கார் இல்லைங்க, இது உங்க டூ வீலரு, ஃபோர் வீலர், போர்டிகோ, பாத்ரூம், டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி, அவுட்ஹவுண்ட், பில்டிங் கியூரிங் தண்ணி இருக்கு, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி எதுக்கு ஒன்னாலும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். என்னங்க நான் பாத்ரூம்க்கெல்லாம் சொல்றீங்க? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வீடியோ பார்த்தது இல்லையே, உங்களது கார் லாரி எல்லாம் கழுவிதான் நான் பார்த்தேன். சரி ஓகே, உங்களுக்கு இப்ப அதை கூட நம்ம ஒரு தடவை லைவா கூட காட்டிடலாம். இங்க ஒரு பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இன்னைக்கு நிறைய வீடுகளை கார் கொண்டு போய் விட்டுட்டு சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வரல, நான் வீடுகளை போய் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும்
அவங்களுக்கு வந்து இதை எடுத்து பிசினஸ் பண்ணி ஒரு வருமானம் கொடுக்கற அளவுக்கு வந்து இருக்கு. இதுல 60% ஏர் இருக்கனால நீங்க கூட்டலைனா கூட அதுவே கூட்டி அதுவே கிளீன் பண்ணிடும். ஆஹா, பரவாயில்ல. சோ அந்த மாதிரி தான் இது. ஒரு டூ வீலர் கழுவுறதுல இருந்து 500 லாரி கழுவுற வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறோம். நம்ம கொடுக்கற எல்லாத்துக்குமே 1 வருஷம் கேரண்டி வைண்டிங்கோட கொடுக்கறோம். சரி, இப்ப 1 இயர் கழிச்சு ஏதாவது ப்ராப்ளம்னா, இப்ப சைனா ப்ராடக்ட்லாம் வாங்கினா அதுக்கான இது ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்காது. இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இல்ல சர்வீஸ் 1 இயர் கழிச்சு உங்களுக்கு கிடைக்குமா? ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்னா ஸ்பேர் வச்சு தானே மேனுஃபேக்சரிங்கே பண்ண முடியும். அந்த உதிரி பாகங்கள் மீது எங்கிட்ட தானே இருக்கும், தாராளமா உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? அதனால என்ன சொல்ற, 10 வருஷம் ஆனாலும், ஒருவேளை சார் நான் ஒரு மோட்டரை வாங்கிட்டு போயிட்டேன், இந்த மோட்டரை அப்படியே எடுத்துட்டு வேற ஒரு மோட்டரை பிக்ஸ் பண்ணுங்கன்னா அதை பிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட எங்கிட்ட அது கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்கண்ணா. இப்ப நீங்களே மேனுஃபேக்சர் பண்றது அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணிட்டே போகும்போது இதுக்கான பார்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பா. அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேசிக் ஒன்னா தான் இருக்கும், அந்த சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும் தான் வரும். சோ 80% ஆஃப் ஸ்பேர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இத கார் வாஷ் பண்ணி காமிக்கலாமா? என்னால வாஷ் பண்ண முடியும்? கண்டிப்பா. ஓகே, இப்போ ஒரு விஷயம் பாருங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு வந்து. சோ இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து டூ வீலர் கழுவுறதுக்காக இருக்கக்கூடியதுங்க. இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதோட கைப்பிடி இருக்கு, அழகா கைப்பிடி இருக்கு பாரு, கைப்பிடி அவ்வளவுதான், கைப்பிடி பிடிச்சு எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது உங்களுக்கு வந்து. இதுல மீட்டர் இருக்கிறது, இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பக்கம் இதுதான் வந்து பம்ப் ஹெட், இது பம்ப் ஹெட், கீழே இருக்கிறது இன்லெட், மேல இருக்கிறது அவுட்லெட். இதன் மூலமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சாலும் எடுத்துக்கும், ஒரு பைப்ல தண்ணி போட்டாலும் எடுத்துக்கும். அதுவே ஆட்டோ செக் பண்றதும் இருக்கு, பண்ணக்கூடியது. சோ டூ வீலர் கழுவுறதுக்கு 100 பார், இது வந்து 150 பார். இது சிடான் டைப் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். சிடான் டைப் அப்படின்னா 58, ஐட்டன், வேகனார், அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. சோ இங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு பாருங்க, எல்லாத்துலயுமே இந்த மாதிரி பிரஷர் கேஜ் இருக்கும், இன்லெட் அவுட்லெட் இருக்கும் வந்து. சோ இது வந்து 150 பார், இது வந்து சிடான் டைப் வெஹிக்கிள் கழுவுறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 170 பார் இருக்கக்கூடியது. ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு டாடா ஏசி தோஸ்ட் அந்த மாதிரி வெஹிக்கிள் கழுவுற அளவுக்கு உண்டானது. முக்கியமா ஏசி மெக்கானிக் வீடுகள்ல போய் வாஷ் பண்றதுக்கு இதைத்தான் நம்ம வந்து குடுக்குறோம். நம்ம வந்து ஆமா இது பண்றோம் உங்களுக்கு. எலக்ட்ரானிக் பண்றவங்க அப்புறம் மெக்கானிக் எல்லாருக்குமே ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கீங்க. இது வந்து 190 பார். ₹5,800 சிடான் டைப் வெஹிக்கிள் கழுவுறது 6,900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து 7,600, அதாவது கோஸ்ட் வரைக்கும் கழுவுறதுக்கு 7,670 பார், 150 பார், 170 பார், 8,600 ரூபாய். 7 சீட்டர் அதாவது கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்வி, ஸ்கார்பியோ, அப்டி ஈச்சர் வரைக்கும் கழுவுறது 7,600. இது வந்து பாத்தீங்கன்னா டிப்பர் லாரி டாரஸ்க்கு வந்து 8,600, 10,600. இப்ப நான் சொல்லலையே, மூணாவது மாடல் எடுக்கலையே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த க்வெஸ்சன் ஜெனரேட். இது எதனால பார் சொல்றீங்க? ரெண்டாவது டூ வீலர் கழுவுறதுக்கு ஒரு விலையை சொல்றீங்க, ஒரு பார் சொல்றீங்க, சிடான் டைப் வெஹிக்கிள்க்கு ஒண்ணு சொல்றீங்க, ஈச்சருக்கு ஒண்ணு சொல்றீங்க. எல்லாமே ரோட்ல தானே போகுது, கார்ல ஓட்டுற டஸ்ட் தான் லாரிலயும் ஓட்ட போகுது. வீலரோட டயர் ஒரு மாதிரி இருக்கும், ஹேஷ்பேக்கோட டயர் ஒரு ரேடியல் டயர் பெருசு. வாஷ் பண்றப்ப நம்ம பாடியை கணக்குல எடுத்துக்க மாட்டோம், டயரை தான் எடுத்துக்கோம். இன்னும் ஒரு படி புரியுற மாதிரி, நீங்க சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க லாரி கழுவுறத வச்சுன்னா டூ வீலர் கழுவாங்க. விலை கம்மியா தானே இருக்கணும், டூ வீலர் வச்சுட்டு லாரியை கழுவ முடியுங்களா? முடியாது. சோ அப்ப டயர் அதோட அப்ளிகேஷன் பெருசாக 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 தான், பார் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபைனாவும் சீக்கிரமாவும் வாஷ் பண்ணும். ஆனா இப்போ நீங்க டிப்பர் லாரி கழுவுறத வச்சு பைக்கும் கழுவலாம், கழுவுறது இந்த பைக்கை கழுவுறத வச்சு டிப்பர் லாரி கழுவ முடியாது, கழுவ முடியாதுன்னு அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். புரியுது இல்லீங்களா? கொஞ்சம் ஜீனியஸா யூஸ் பண்ணி நாங்க 10,500 வாங்கிட்டு எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப வந்து லாரி வந்து அடிக்கடி போறது வெளியே போறது மட்டு சகதிகள் அதிகமா இருக்கிறதுனால போடலாம். நீங்க சிடான் டைப் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்கன்னா சிடான் டைப் போதும்னா ஒரு 10 நிமிஷம் சேர்த்து கழுவிக்கலாம், தப்பு இல்ல. அதுக்காக இதை காட்டி இதை போக்கஸ் பண்ணணும்ன்ற நோக்கம் இல்ல. மேபி ஒரு சிலர் வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எக்கனாமியா கொடுங்க, ஒரு சிலர் இருக்கிறதே எனக்கு டாப் எண்ட் கொடுங்க, அது கொடுங்கம்பாங்க. சோ அவங்க சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து இல்லைங்கண்ணா. இப்ப வந்து நான் மாருதி சுசுக்கி வச்சு மாருதி 800 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நான் ஆடிக்கு போவேன், அடுத்தது இன்னொன்னு போவேன், அப்போ ஒரு மிஷின் வாங்கினா எல்லாத்துக்கும் தாராளமா. அப்ப நீங்க கொஞ்சம் ஹையர் மீடியம் மாடலுக்கு போய்க்கீங்க, அந்த மாதிரி வந்து போய்க்கீங்க. ரெண்டாவது நீங்க கேட்டது பார் அப்படிங்கிறது, ஒரு டேம்ல இருந்து தண்ணியை திறந்தா கனடின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு வேகத்துல எவ்வளவு தண்ணியை வெளியே விடுது அப்படிங்கறத டைம் சொல்லுவோம். அந்த மாதிரி இது வந்து பார் பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச், கன் அமுத்தினோடனே எவ்வளவு தூரம் எவ்வளவு தண்ணி, அந்த எவ்வளவு தண்ணிங்கிறது எல்பிஎம் லிட்டர் பர் மினிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த வேகத்தை வச்சுதான் இதோட ப்ரெஷர் எல்லாம் டிபெண்ட் பண்றது. எங்கேயுமே கார் வாஷர் வாங்கல, எனக்கு 2,000 ரூபாய் கொடுங்க, 5,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏமாந்துடுவோம், 6 மாசம் கூட அது யூஸ் ஆகாது. ப்ரெஷர்
தெரிஞ்சு வாங்கணும். ஓகே, இப்ப நீங்க பார்த்தது இது எல்லாமே டொமஸ்டிக் டொமஸ்டிக் ஓகேங்களா, டொமஸ்டிக் அப்படியே பாருங்க. கீழ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறது செமி கமர்ஷியல், இதுங்களா அவ்வளவு வச்சிருங்க. என்னங்க சார் எல்லாமே வாஷ் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடியது. இதோட பம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து. சோ அதுலயும் இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு. சோ இதெல்லாம் வந்து இந்த சர்வீஸ் சென்டர் வைக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சில இன்ஸ்டியூஷன் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க ஒரு 5 வேன் 10 வேன் வச்சிருக்கிறவங்க இருக்கா, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டிராலி தள்ளிட்டு போறது அப்படின்னாலும் இந்த மாதிரி தள்ளிட்டு போறது ஓகே. ஒரு 3 HP இப்ப நம்மளுக்கு வீடியோ, இந்த வீடியோ கம்பல்சரி வேணும்னு கேட்டது வந்து புஷ்பவல்லி அம்மா. அவங்க வந்து 6 vehicle வச்சிருக்கேன், என்னால பண்ண முடியல, வெளியில கொடுக்க முடியலன்னு கேட்டதுனாலதான் இவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். அவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும், ஏன்னா அவங்க 60 years old. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா நீங்க டொமஸ்டிக்லி அது நீங்க நான் சொன்ன ஒவ்வொன்னுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 10 கார் கூட கழுவலாம் அப்படிங்களா. அதெல்லாம் தாராளமா நீங்க அதுக்காகவே போய்க்கலாம். இது வித்தாலும் எங்களுக்கு காசுதான், அது வித்தாலும் தான். நம்ம அந்த ஆதி காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய பிளஞ்சர் டைப் மோட்டர் சொல்லுவாங்க, முத முதல்ல இதுதான் அந்த பெல்ட் டைப்ல வந்து வரக்கூடியது. வந்து பெல்ட் போட்டு ஆனா நிறைய சத்தம் வரும் இல்லைங்க சார். ஆமா, இது சவுண்ட் இருக்கு, சவுண்ட் பெருசு இல்ல, பட் இது இதெல்லாம் நீங்க யானை கட்டி தீனி போடுற மாதிரி இது வேஸ்ட் வாட்டர் நிறைய வரும். இது தொட்டி கட்டணும், இதை வாங்கிட்டு போறதுல ஒரு 5000 இதுக்கு நீங்க செலவு பண்ணணும். உங்களுக்கு 4 HP, இது 7.5 HP, இது 15 HP, இது வந்து ஒரு 50 லாரி கழுவுற அளவுக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு 100 லாரி கழுவுறதுக்கு, 500 லாரி கழுவுறதுக்கு. இதெல்லாம் வந்து மெக்கானிக் ஷெட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நான் பிசினஸ் பண்றேங்கிறவங்களுக்கு வந்து சோ பண்ண வேண்டியது இதுதான். ஓகே, இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து இப்ப எப்படி வாஷ் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து எல்லாமே ஓகே. சோ இப்ப நீங்க ஆன்லைன்லயும் வாங்கலாம்னு தெரிஞ்சிச்சு, ரேட்டை நாங்க ஓப்பனா சொல்லியிருக்கோம். இப்ப கழுவி காமிச்சிடறேன், நான் தான் கழுவ போறேன், என்னால முடிஞ்சா கண்டிப்பா உங்களால முடியும். நானே வீக் பாடின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னால முடியுதுன்னா கண்டிப்பா உங்களால முடியும். புஷ்பவல்லி அம்மா கண்டிப்பா உங்களுக்காக இதை பண்ணிருக்கேன், கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ரிவ்யூ பண்ணதில் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ப்ராடக்ட்னா இது சொல்லலாங்க. என்னால் ஈஸியாக பண்ண முடியுது. அந்த மிஷின் நம்ம தூக்குறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சா, அது ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும். ஒரு பக்கெட் தண்ணி, ஒரு 20 லிட்டர் தண்ணியிலே பார்த்தீங்கன்னா ஒரு காரு ஒரு பைக்கு ஈஸியாக வாஷ் பண்ண முடியுது. ஏன்னா ரொம்ப 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 அழுக்காக இருக்குது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகுதே தவிர்த்து ரொம்பலாம் தண்ணி செலவாக மாட்டேங்குது. ரொம்ப கம்ஃபர்டபுள். நம்ம வீட்டில் கார்டனில் வச்சோ இல்லை வெளியில் வச்சோ கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்பப்போ நம்ம மெக்கானிக் கிட்ட கொண்டு போயிட்டு கரெக்டாக டைம்க்கு தராமல் அந்த மாதிரிலாம் கஷ்டம் இல்லாமல் நம்மளே பண்ணிடலாம். இதில் ஒரு கஸ்டமரும் வாஷ் பண்ணி காமிச்சிருப்பார், அதையும் பின்னாடி காமிச்சிருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரு பைக்குன்னு இல்லாமல் தக்காளி கூடையெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக அவர் வந்திருந்தார். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இந்த மிஷின் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்றதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த லாஸ்ட் டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு தார் ரோடையே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போட்டிங்கன்னா, இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணலை, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கன்னை அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த தார் ரோடே ஓட்ட விழுந்துடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு செடிக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னா அந்த செடி ரொம்பலாம் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம மருந்து அடிச்சு விடுவோம்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ 2-in-1 பர்பஸ் இல்லை 4-in-1 பர்பஸாக கூட நம்ம இது யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட். பைக் எல்லாம் கழுவிட்டு வந்திருக்கோம் பாருங்க, அவ்வளோலாம் மேலே எல்லாம் படலை, ட்ரெஸ் எல்லாம் நனையில, நாங்களே கழுவி முடிச்சிருக்கோம். நான் சொல்றத விட கஸ்டமர் கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கம், உங்க பேர் என்னங்க? கதிர்வேல். இப்ப என்ன பர்பஸ்க்காக இந்த மிஷின் வாங்க வந்திருக்கீங்க? நம்ம வந்துங்க அந்த காய்கறி இது பண்ணிட்டு இருக்கோம், அந்த கிரேட் எல்லாமே அழுக்காயிருது, அதை கிளீன் பண்றதுக்காக வந்துட்டு நம்ம வாங்குறதுக்காக வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கூட நம்ம அந்த கார்ல வந்திருந்தனால அதையும் எப்படி கிளீன் பண்ணாங்க மொத்தம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்களுக்கு இவங்க சொன்னதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வந்து 60% ஏறும், 40% வந்துட்டு தண்ணியும் தான் எடுக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த கார் வாஷ் பண்றதுக்கே நம்ம கண்ணு முன்னாடியே பண்ணி காட்டினாங்க. ஒரு 20-25 லிட்டர் தண்ணியில வந்து நம்ம ஒரு காரே வாஷ் பண்ணிருக்கோம். ஒரு பக்கெட் தண்ணி அப்படின்னு சொல்றது நம்ம அது அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேடுக்கு இதே கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிரேடு கூட நாங்க இதுல வந்து ஈஸியா வாஷ் பண்ண முடியும். அதாவது நாங்க காசு கணக்கு தான் பாக்குறோம், ஆனா அந்த பிசினஸ் மேன் தான் பாருங்க, அந்த தண்ணி கூட எங்களுக்கு செலவா வருது, இவ்வளவு கம்மி ஆகுது ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றாரு. அப்ப இது ஒர்த்தா நம்ம வாங்கலாமா? நாங்க இதுல இருந்து ஒரு பீஸ் எடுக்கிறோம், இது ஒண்ணும் நாங்க வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்துவோம். நல்லா இருந்துச்சுன்னா நாங்க எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்க வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்க, நான் இப்ப நீங்க எனக்கு ஒரு வீடியோ எடுத்து எனக்கு ஷார்ட்ஸ் கொடுத்துருங்கன்னா எங்க சேனல்ல நாங்க போட்டுக்கிறோம். இது காருக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க டாய்லெட் பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு இல்ல இந்த தக்காளி கூட கிளீன் பண்றதுக்கு, காய்கறி கடை வச்சிருக்கீங்க, வேற எதுனா கூட மீட் ஷாப் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கூட நல்லா அது அந்த பேட்ஸ் ஆர்டர் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இதை நல்லா யூஸ் பண்ணலாம்.
கண்டுபிடிச்சது கார் வாஷ்க்கு. ஆனா நாங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்றேன், இங்க தாங்க தமிழர்கள் நிக்கிறாங்க. ஆனா நான் தேங்க்யூ சோ மச். வாங்கிட்டு போறாங்க. இது 1600 வரக்கூடியது. இந்த சேனல், இந்த சேனல் வந்து இன்னைக்கு டேட் வந்து 15th, கரெக்ட்டுங்களா? 15/3/2004, அதாவது 15/3/2024 இருந்து இந்த April 20 வரைக்கும், 2024 நம்ம இந்த சேனல் பேரை சொல்லி நீங்க கட்டாயமா கேட்டு வாங்கிக்கிட்டு இதுல 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த சேனல்ல பார்த்துட்டு வாங்கலே பில்லோட வாங்கிட்டு போனாதான் இதை கொடுக்க முடியும். நீங்க வாங்கிட்டு போயிட்டு நான் அப்புறம் தான் பாத்தங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஏதோ ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு சிரமத்துல வந்து முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா வாடிக்கையாளர்ங்கிறது எல்லா பக்கமும் பரவி இருக்கிறாங்க இல்லைங்களா. இந்த ஒரு சேனல்ல தான் இந்த ஆஃபர் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால நீங்க இந்த சேனல்ல சொல்லி இது வாங்கியிருக்கீங்கன்னு மறக்காம கேட்டு வாங்கிக்கிங்க. லிக்விட் வாஷ் பண்ணக்கூடிய லிக்விட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெல்லுமா இருக்கும். நாங்க எந்த இடத்துல டைலூட் பண்ணல. 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா 5 லிட்டர் தண்ணியில கலந்துக்கலாம். ஓகேங்க, 5 லிட்டர் தண்ணியில கலந்தா. முக்கியமா இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு சொல்றது, நீங்க கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க காரை எந்த சூழ்நிலையிலையும் உங்க தலைக்கு போடுற ஷாம்பு, வாஷிங் மிஷின் குத்துற சோப் ஆயில், டிஷ் வாஷ் பண்றது, நீங்க 2000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு தலைக்கு போடுற ஷாம்பு வச்சிருந்தா கூட ஒரு தடவை யூஸ் பண்ணாலுமே அந்த கோட்டிங் போயிடும். இது வந்து வேக்ஸ் லிக்விடுங்கிறது என்னன்னா, முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், காருக்கு டீசல் ஸ்ப்ரே பண்ணுவோம் அந்த வலுவழுப்பு. இப்ப அது டெக்னாலஜியில வந்து என்ன, இது இதுல வந்து ஒரு கம்மு மாதிரி இருக்கும். இது தண்ணியில படுறப்போ ஒரு லேயர் கிரியேட் பண்ணும். அப்போ புழுதி மேல இருந்தாலும் ஊதுனா பறந்துடும், இல்ல நீங்க வண்டி எடுத்தாவே போயிடும். பட் நீங்க இன்னும் உங்களுக்கு புரிதலோட சொல்றேன் பாருங்க, நீங்க எடுத்து 7 மாசத்துல கம்பெனிக்காரங்களே சொல்லுவாங்க, அதே ஒரே கம்பெனில விட்டுதான் நீங்க சர்வீஸ் பண்ணிருப்பீங்க, உங்க ஷாம்பு எல்லாம் போட மாட்டீங்க. அவங்களே சொல்லுவாங்க, சார் ஒரு டைமண்ட் பாலிஷ் போட்டுக்கலாமா பாத்தீங்களா, ஆரம்பத்துல இருந்த மாதிரி பளபளப்பு. அப்ப எங்க போச்சு, கழுவுனதும் கம்பெனிக்கு. அவங்க சோப் ஆயில் ஊத்தி பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு 1 லிட்டர் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது சோப் ஆயில். அப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சோ அதனால நீங்க இந்த மாதிரி வேக்ஸ் லிக்விட் போட்டீங்கன்னா பாடி வாஷ் கிட்டத்தட்ட இது லேமினேஷன் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து. சோ இது வந்து உங்களுக்கு டயர் பாலிஷ் வேணும்னா டயர் பாலிஷ், ஏன்னா நீங்க ஒரு கார் வாஷர் வச்சிருக்கீங்க, ஒரு மேரேஜ் பண்ணீங்க, சர்வீஸ் பண்ணும்போது நல்லா பிளாக்கியா டயர் இருக்குன்னா டயர் பாலிஷ் வேணும்னா சும்மா கொலின் பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் கிளீன், இந்த கிளாஸை நீங்க என்ன பண்ணா துடைக்கிறதுக்குள்ள அதுல இருக்க ஒரு வாம்லி தண்ணி எவாப்ரேட் ஆயிடும். அப்ப அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து புள்ளி புள்ளியா வர ஆரம்பிச்சிடும். சோ இது போட்டீங்கன்னா கிளாஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கு உங்களுக்கு வந்து. சோ இது வந்து பாத்தீங்கன்னா காரோட ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு வரும். இப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க 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 கிடைக்கும் நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க. புஷ்பவல்லி அம்மாக்கு அகைன் நான் 3வது தடவை தேங்க்ஸ் சொல்றேன். உங்களால இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் போகுது. நம்மளது லேடிஸ் கண்டென்ட் சேனல் தானே, இது எங்க போகுதுன்னு கேட்டா அத்தனை பேர் கேக்குறீங்கன்றது அப்புறமா அவங்க கேட்ட பிறகுதான் தெரிஞ்சிச்சு. சோ இதையும் நீங்க வாங்கி ஒரு 11:00 குள்ள உங்க வீட்டு வேலை எல்லாம் முடியுதுன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் கார் வாஷ் பண்ணி தரேன்னு சொல்லி கூட வாங்கலாம். அப்படி எவ்வளவு நான் சார்ஜ் பண்ண முடியும் எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஒரு நார்மலா இப்ப கார் வச்சிருக்கோம், வெளியில போகணும் அப்படின்னா சிடான் டைப் வெஹிக்கிளுக்கு 600 ரூபாய் 500 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க இடத்துல அவங்க தண்ணி யூஸ் பண்ற ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய், வெளியே இடத்தோட 100 ரூபாய், ஏன்னா அவங்க இடத்துக்கு நீங்க போறீங்க, அதனால அவங்களுக்கு எல்லாமே மிச்சம் ஆயிடுது. சோ வெளியில பண்றது 150 ரூபாய் 200 ரூபாய் கம்மியாகுங்க. 10 வாஷ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 2000 ரூபாய் கிடைக்குது. செலவு போக உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். ஓகே, நீங்க அந்த மாதிரியும் பண்ணலாங்க. எல்லாருமே துணி விற்கிறாங்க, நம்மளும் துணி தான் விற்கணும், நைட்டி தான் விற்கணும்னு கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவோம். ஒரு லேடி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இதெல்லாம் கழுவி தராங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிசிக்கலி ஒர்க் ஒன்னும் கிடையாது, சூப்பரா பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேலுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. நீங்க தாராளமா, எனக்கு டைம் இல்லை, இதை பிடிச்சிங்கன்னா கூட அடிச்சிங்கன்னா அடிக்கலாம், அர்னால் அடிக்கிற மாதிரி நம்மளால முடியுங்க. ஒரு குழந்தை பெத்துக்கிற வழியை தாங்க முடியும் போது இதெல்லாம் பண்ண முடியாது, நம்மளால பண்ண முடியும். சரி, இந்த வீடியோ எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.